அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். தீபாவளி 5 நாட்கள் பண்டிகை அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். அதில் வந்து தன திரையோதசி அப்படின்ற நாள் வந்து முதல்ல ஆரம்பமாகும். அடுத்து தீபாவளி, அடுத்து பார்த்திங்கன்னா நோம்பு இருக்கும். அடுத்து நேற்று வந்து கோவர்தன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இன்றைய தினம் வந்து பகினி அஸ்த போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவர்தன பூஜை, பகினி அஸ்த போஜனம் இதெல்லாம் வந்து வட மாநிலங்களில் தெலுங்கு நாட்டவர்கள் வந்து செய்வாங்க. ஆனால் புராண கதை இருக்குது, நாமளும் இதை செய்யலாம், முடிந்தவர்கள் செய்யுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. இன்றைய தினம் பகினி அஸ்த போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைய தினம் வந்து கோவர்தன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாம் வந்து 9ஆம் தேதி மாலையில் வந்து துவாதசி சொல்லியிருந்தோம், அதாவது கோ துவாதசி. அன்றைய தினம் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்ச துவாதசி, அதாவது பசுமாடையும் கன்று குட்டியோடு சேர்ந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றணும். பெருமாளுக்கு பூஜை அறையில் 4 தீபமும் அடுத்து வெளியில் 8 தீபங்களும் ஏற்ற சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த கோவர்தன பூஜை, அதாவது அந்த கிருஷ்ணர் பிறந்த அந்த இடத்துல வந்து நிறைய பசுக்கள் எல்லாம், பசு சம்பதுகள் எல்லாம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்திர பகவானை வந்து பூஜை செய்துட்டு இருந்தாங்க. இந்திர பகவான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நிறைய வந்து தனம், தானியம், இந்திர பதவி இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆயர்பாடியில் இந்திரனை வந்து பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து கிருஷ்ணர் வந்து சொன்னார், என்ன சொன்னாருன்னா, பசுக்கள் அதாவது கோ சம்பதை அதுதான் வந்து சிறந்தது, அதனால் கோமாதாவைத்தான் நாம் பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசுக்களை பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. இத்தனை நாட்கள் நம்மை பூஜை செய்தவர்கள் கிருஷ்ணர் சொன்ன உடனே நம்முடைய பூஜையை நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னா மழையை வந்து வர வச்சார். அந்த மழை அப்படின்றது வெறும் மழை கிடையாது, அவ்வளவு ஒரு பெரிய மழை. அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற வீடுகள் எல்லாமே வந்து அப்படியே அடிச்சிட்டு போகிற மாதிரியான மழை வந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் கிருஷ்ணர் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மலையை தன்னுடைய சுண்டு விரலால் பிடிச்சாரு. அதற்கு கீழே வந்து அந்த ஆயர்பாளையில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பசுக்கள் எல்லாமே வந்து அதற்கு கீழே வந்து இருந்தது. இப்படியாக அவர் 1 வார காலம் இருந்தார் அப்படின்னு சில புராணங்கள் சொல்லுது. சில புராணங்கள் அவர் 3 நாட்கள் அப்படியே தன்னுடைய சுண்டு விரலால் அந்த கோவர்தன கிரியை விழுந்து பிடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுது. அந்த நாள் தான் நேற்றைய தினம். அதனால் என்ன செய்வாங்கன்னா சாதத்தை மலை மாதிரி செய்து அந்த சாதத்திற்கு பூஜை செய்வார்கள் கிருஷ்ண பக்தர்கள். அந்த மலை மாதிரி சாதம் வடித்து மலை மாதிரி செய்து தீபங்களை ஏற்றி பூஜை செய்வாங்க. வடநாட்டில் என்ன செய்வாங்கன்னா பசு மாட்டினுடைய சாணத்தை மலை மாதிரி செய்து கிருஷ்ணர் மாதிரி செய்து பூஜை செய்வாங்க. இது வந்து கோவர்தன பூஜை அப்படின்னு பேர். அது வந்து நேற்றைய தினம். இன்றைய தினம் வந்து பகினி அஸ்த போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்ணன் தம்பி இவங்க இருந்தாங்க அப்படின்னா தங்கையுடைய வீட்டிற்கோ அக்கா வீட்டிற்கோ சென்று அங்கு போயிட்டு உணவை அருந்திவிட்டு அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவது. அண்ணனாக இருந்தால், தம்பியாக இருந்தால் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அக்காவாக இருந்தால் ஆசிர்வாதம் பெற்றுப்பாங்க, தங்கையாக இருந்தால் ஆசிர்வாதம் செய்வாங்க. இந்த மாதிரி அதாவது யமதர்ம ராஜா வந்து யமுனையினுடைய வீட்டிற்கு போனாராம். அங்கே யமுனை வந்து என்ன செய்தாங்களா, நல்லா வந்து சாப்பாடு எல்லாம் எல்லா விதமான பக்ஷணங்களோடு அவங்க வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சாங்களாம். யம தர்மராஜா அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப அவருக்கு திருப்தி ஆயிடுச்சான். நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், நான் தரேன் முனை அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த நாளில் வந்து அக்கா தங்கை அண்ணன் தம்பி வீடுகளுக்கு சென்று இந்த மாதிரி சாப்பிடணும், அப்படி செய்யும்போது அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆயுள் விருத்தி ஆகணும், அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து சுமங்கலி யோகம் ஏற்படணும் அப்படின்னு சொன்ன உடனே யம தர்மராஜாவும் சரி அப்படின்னு சொன்னாராம்.
அதனால் இன்றைய தினம் இந்த மாதிரி செய்யும்போது ஆயுள் விருத்தியாகும், சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து சுபத்ரா வீட்டிற்கு சென்று அங்கு வந்து சுபத்ரை வந்து வயிறார இவருக்கு வந்து சமைச்சு போட்டு சாப்பிட சொன்னார்களாம். கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு சுபத்ரையை வந்து வாழ்த்தினாராம். அப்போ சுபத்ரை வந்து என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சுபத்ரை கிட்ட கேட்க, சுபத்ரை வந்து இதே மாதிரி யம தர்மராஜா கிட்ட அந்த யமுனை கேட்ட மாதிரியே கேட்டாங்க. கிருஷ்ணரும் வந்து சரி, இனிமே இந்த மாதிரி நாட்களில் இந்த நாட்களில் வந்து அதாவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசை கழித்து வருகின்ற இந்த இரண்டாவது திதியன்று யாரெல்லாம் இந்த மாதிரி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், ஐஸ்வர்யம், சுமங்கலி யோகம், வருடம் முழுவதும் சௌக்கியம் ஏற்படும் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக புராண கதைகள் இருக்குது. சொந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தந்தை வழி உறவுகளில் அக்கா தங்கை அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது வேற எந்த அதாவது அம்மா உறவுகள்லையும் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவு முறைகள் வரும், இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டிற்கு சென்று இந்த மாதிரி செய்வது ரொம்பவே ஸ்ரேயஸாக இருக்கும். ஒருவேளை யாருமே இல்லை அப்படின்னாலும் நாம் வந்து யாரையாவது அக்காவாகவோ தம்பியாகவோ அண்ணனாகவோ பாவித்து அங்கு சென்று அவர்களுக்கு வந்து ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவர்களை வந்து பார்த்துட்டு வருவது அப்படின்றதும் இந்த அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவு அப்படின்றது பலப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பூஜையை வச்சுருக்கிறாங்க. முடிந்தவர்கள் வந்து செய்யுங்க, முடியாதவர்கள் ஃபோன் பண்ணியாவது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோ அல்லது வந்து இப்போல்லாம் நிறைய ஆன்லைன் ஃபுட்டெல்லாம் இருக்குது, ஆர்டர் பண்ணி அவங்க அட்ரஸுக்கு அனுப்பினா அது வந்து போயிடும், அந்த மாதிரி கூட நாம் செய்யலாம். திருமணம் ஆன பிறகு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு வட்டமாக மாறிவிடுகிறது. கணவன் மனைவி குழந்தைகள் இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காமல் நம்முடன் கூட பிறந்தவர்கள், நம்முடைய இரத்தத்தை பகிர்ந்து பிறந்தவர்களும் நாம் வந்து எப்பொழுதும் அவர்களை நினைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நமக்கு சாஸ்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு அப்படின்றது ஒரு புனிதமான உறவு, இந்த உறவை வந்து நாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற விதமாகவும் இது இருக்கும். அதனால் வந்து எல்லாருமே முடிந்தளவு இன்றைய தினம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அண்ணனாக இருந்தாலும் எந்த ஒரு தம்பியாக இருந்தாலும் தன்னுடன் கூட பிறந்த அக்காவையோ அல்லது தங்கையோ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து நம்மை சரியாக பார்த்து கொள்ளலை அப்படின்னாலும் நாம் அவர்களுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நம்மால் வருவதை வந்து நாம் வந்து அதை அங்கீகரிக்கக்கூடாது. நம்மால் முடிந்ததை நாம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன தான் பார்த்துட்டாலும் அவங்க வந்து ரொம்ப அழுகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களை வந்து தூற்றாங்க அப்படிலாம் வந்து சொல்லலாம். அது அவர்களுடைய சுபாவமாக இருக்கலாம், ஆனால் நாம் நம்முடைய சுபாவத்தை வந்து எப்பொழுதும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யட்டும், எது நியாயமோ எது தர்மமோ அதன் பிரகாரம் நாம் நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து தர்மோ ரக்ஷதி ரக்ஷதஹா அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம் நம்மை வந்து காப்பாற்றும். அதனால் முடிந்தவரை நாம் வந்து அவர்களுக்கு சொல்லணும். அப்படி அவங்க அதை ஏற்றுக்கல அப்படின்னா அது அவர்களுடைய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.